இன்னைக்கு 7000 ரூபாய்க்கு ரால் வாங்கிருக்கிறோம். $100 ரால் கிரேவி ஒரு புடி. எல்லாரும் வாங்க. ஆல்வேஸ் வெல்கம் யூ. உரிக்கே உட்காந்தாச்சு, உட்காந்து 4 மணி நேரம் ஆச்சு. இப்ப எப்படி எந்திரிக்கிறேன்னு தெரியல. கால்லாம் அப்படியே புடிச்சபடியே இருக்குது. முன்னாடி இந்த வந்து காலை கற்பனை இருக்கிறாங்க. மல்லி இறக்க போறோம். கடன் அன்பை முறிக்கும். உட்காந்தா இருந்தனடா இடுப்பு கிடைக்குதுனே. மிளகா கொஞ்சம் தண்ணி துளிச்சிக்கப்பா, துளிச்சிக்கிட்டாரங்க. இல்லைன்னா அறவிடாது. புயல் அடிச்சதுனால தேங்க விட நல்லா தேங்க கிடைக்கல. இளங்க கொஞ்சம் செய்ய போகணும். செக்கில் ஆட்டின சுத்தமான நல்லெண்ணெய். வெந்தயம் சோம்பு பட்டை வகை கருவேப்பிள்ளை போடுங்க. வெங்காயம் தேங்காய் அப்படி நல்லா அரைச்சிட்டு போட்டோம்னா கிரேவி நல்லா கெட்டியா இருக்கும். பச்சை மிளகா அம்மியில் அரைச்ச இஞ்சி பூண்டு தக்காளி
எல்லா சைடும் படும்மா எல்லா சைடும் எல்லா பிளாஸ்டிக்கும்மா ரால் உப்பு அம்மியில் அரைச்ச மஞ்சள் உட்காரு அம்மியில் அரைச்ச மிளகாய் சாந்து அம்மியில் அரைச்ச மல்லி சாந்து அம்மியில் அரைச்ச சீரக சாந்து அம்மியில் அரைச்ச சோம்பு சாந்து தேங்காய் பால் ஐநாறு கெச்சு விடுதா வருது நிக்க முடியாது கொடுப்பா நீ வந்து கிண்டு என்னால முடியல சாப்பிட உட்காந்து கிரேவி நல்ல டேஸ்டா இருக்குப்பா பயங்கர கருப்பு புறவோட கைமானம் வேற லெவல் சூப்பர் அரையல் அப்படியே ரால் அப்படி காரம்லாம் கரெக்டா இருக்கு ஹால் கிரேவி சூப்பர் ஹால் கிரேவி சூப்பரா இருக்கு அருமையான டேஸ்ட் இருக்கு அப்படியே சாப்பிட்டு இருக்கு வேற எதுவுமே இல்லப்பா எந்த மீனும் இதுக்கு ஈடா பயங்கர டேஸ்டா இருக்கு அம்மியில அரைச்சது மாட்டு நாட்டு செக்குல ஆட்டின எண்ணெய் செம்ம அதுவும் பட்டையில் சாப்பாடு அந்த பட்டை வந்து அந்த சூடு சாதம் சூடாக போட்டோன்னா அதோட மனமே வேறையாக இருக்கும் செம்மையாக இருக்கும் இதே போல நீங்களும் சமைச்சு சாப்பிட்டு பாருங்க இதே டேஸ்ட் தனி சமைச்சு இன்னொரு சாப்பிடணும்பா இந்த சமையல மறக்க முடியாது இன்னொரு சமையல் இதே சமையல் சமைக்க போறோம் வாழ்க்கை ஒரு வாழ்க்கை தான்பா நல்ல ஜாலியா என்ஜாய் பண்ணலாம் நல்லா என்ஜாய் பண்ணிடலாம் இன்னைக்கு சமையல் வணக்கம் நமதளம் அறக்கட்டளையின் தலைமை சேவகர் சந்திரசேகரன் பேசுறேன் சாலையோரமா இருக்கிற முதியோர்கள் எல்லாருமே நமதளம் பராமரிச்சு வர்றது உங்க எல்லாருக்குமே தெரிந்த ஒரு விஷயம்
விசிசி டீம் அவங்கள்ட்ட வந்து நாங்கள் கேட்டுக்கணும், இந்த மாதிரி நீங்கள் சமையல் பண்ணுற சாப்பாடை நமதளத்துக்கு கொடுத்து உதவி பண்ணுங்க அப்படின்னு கேட்டேன். வாரம் ஒருக்க சிக்கன்லேருந்து மட்டன்லேருந்து முட்டை குழம்புலேருந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரால் கிரேவியை வந்து செஞ்சு கொண்டு வந்து இப்போ பரிமாறி நல்லபடியாக பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்களும் நமதளத்தில் உள்ள இந்த 120 முதியோர்களுக்கும் உணவு கொடுக்க விரும்பினா நீங்கள் தயவு செஞ்சு நமதளத்துக்கு வந்து உங்களுக்கு சாப்பாடு கொடுக்கலாம்னு அன்போடு கேட்டுக்கிறேன். பிசிசி டீம் செய்கிற உதவியை நீங்களும் எங்களோட வந்து இவங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம்ங்கிறத நான் இதன் மூலமா கேட்டுக்கிறேன்.